ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே லீவு, அதனால இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சாலமீன். இங்க பாருங்க, இந்த சாலமீனை சுத்தமா கல்லுப்பு போட்டு நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கு. இந்த சாலமீனை எப்படி அழகா குழம்பு செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஒரு வெயில், ரொம்பவே சம்மர் வந்து ரொம்ப வெயிலா ஹாட்டான வெயிலா இருக்கறனால நீங்க சிக்கன் அடிக்கடி செதுக்க வேண்டாங்க. சிக்கன் செத்துங்க ரொம்பவே சூடா இருக்கு, அதனால நீங்க மீன் வந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே மீன் வந்து ரொம்ப நல்லது. அதுல இந்த சால மீன் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கு முள் அதிகமா இருக்காது. இந்த சால மீனை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாங்க. வாங்க, ஒரு கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இந்த மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இந்த மூணு பொரிஞ்சதுக்கப்புறம் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, இதை மூணையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணுங்க. கொஞ்சம் வணந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அஞ்சு தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. இது வதங்குற கேப்புக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த புளிக்குழம்பு, இந்த மீன் குழம்பு தேவையான புளியை ஊற வச்சிடலாங்க. நல்லா இந்த வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவையான இந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க ரெண்டு கரண்டி, மல்லித்தூள் ஒரு அரை கரண்டி, மிளகாய் தூளுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எங்களோட மிளகாய் தூள் ரொம்பவே காரமாக இருக்கனால நாங்கள் ஒரு அரை கரண்டி மிளகாய் தூள் சேர்த்து வைக்கணும். நம்ம நாங்கள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டனால உங்களுக்கு தனியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிக்சிக்கு டர்ன்ஸ் ஆஃப் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, மசாலா போட்டு இப்போ தேங்காய் ஆட் பண்ணுங்க. தேங்காய் போட செஞ்சுருக்கு. ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய், சிறிதளவு வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கீறி வச்சுருக்க ஒரு மூணு பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு கைக்கு அளவு சின்ன வெங்காயம், பத்து பொல் பூண்டு போட்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது
நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் கல்லுப்பு தான் பயன்படுத்துவோம், அதனால் கல்லுப்பு ஆட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மாஸ்டர் செஃப், அப்பப்போ எங்களை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அம்மாச்சி. இந்த மசாலா நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வேண்டாம். இந்த மசாலாவை நல்லா அரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா குழம்பு நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கணுங்க. அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு பச்சை வாசனை குறைவுக்கு நல்லா கொதிக்க வச்சோன்னா சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. சுவையான சாலமி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போடாத குழம்புங்க அது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த மண்டை இதெல்லாம் போட்டீங்கன்னா மண்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும். மீன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கலக்க கூடாதுங்க, மீன் உடஞ்சு போயிருங்க. ஒரே கலக்கலக்கிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோமா சுவையான சால மீன் குழம்பு ரெடிங்க. குழம்பு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் பாருங்க. ரொம்ப டேஸ்டான குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.